அப்புறம் ஒயிட் பம்ப்கின் இது வெள்ளை பூசணிக்காய் பாருங்கள். இதில் கையில் பார்த்தீங்கன்னா விபூதி போல் வெள்ளை வெளியாக வருது பாருங்க. இதான் வெள்ளை பூசணிக்காய் ஒயிட் பம்ப்கின் சொல்லுவாங்க. அப்புறம் விபூதி போலவே வந்து இந்த எவ்வளோ நாளில் வச்சாலும் கெடாதுங்க, அப்படியே கெடாமல் சூப்பராக இருக்கும். பூசணிக்காய் ரொம்ப ஹெல்த்தியான பூட்டு, ரொம்ப நல்லா சாப்பிட்டா இது எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வு இருக்கும். இந்த பூசணிக்காய் தான் ஒரு கூட்டு செய்ய போகிறோம். இந்த பூசணிக்காய் இப்போ கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிட்டு இப்போ கூட்டு செய்யலாம். இப்போது இந்த பூசணிகள் தாங்க அதிகமான மருத்துவ குணம் இருக்குது. இதை கட் பண்ணியாச்சு. ஒரு பீஸ் வந்து இந்த வச்செல்லாம் ஒரு பீஸ் வந்து நம்ம கூட்டு செய்து ரெடி பண்ணி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பாதி பூசணிக்காய் வந்து சாம் பூசணிக்காய் இது, பாதி வந்து க்ளீனாக கட் பண்ணி க்ளீனாக இது தோலெலாம் எடுத்துகிட்டு விதையை எடுத்துகிட்டு க்ளீனாக பொடியாக துருவி வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு பூசணிக்காய் கூட்டு தான் செய்ய போகிறோம், ஹெல்த்தியான ஒரு கூட்டு தான் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா தேவையான பொருள் கருவேப்பிலை, தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன், பூண்டு வந்து ஒரு 50 கிராம் வந்து இடித்து வச்சுருக்கோம். நல்லா தேவையான எண்ணெய், அப்புறம் வீடு மேலே தூள் 1.5 ஸ்பூன் இருக்குது, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் இருக்குது, கரம் மசாலா 1 ஸ்பூன் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா வந்து எல்லாமே நம்ம ஆச்சி தான் எடுக்கிறது, ஆச்சி நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தேவையான எடுத்துக்கலாம், இஞ்சி விழுது வந்து 1 ஸ்பூனு, வந்து கொள்ளு சுண்டல், இந்த கொள்ளு சுண்டல் கொஞ்சம் கூட சேர்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா கடுகலப்பு, வெங்காயம் 1/2 கிலோ, இது வந்து கொள்ளு பருப்பு நல்லா வேக வச்சு மிர்ச்சில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் கொள்ளு பருப்பு தான் போடணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு என்னென்ன வீட்டில் எந்த பருப்புக்கோ தோர் பருப்பு போடலாம், பாசிப்பயிர் போடலாம், எந்த பருப்பு பருப்பு இருந்தாலும் கிளியும் வேக வச்சு அரைச்சி போட்டால் சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா இருக்கும். இந்த கொள்ளு வந்து அதிகமான மருத்துவ குணம் இருக்குது. அதாவது கொழுத்தவங்களுக்கு கொழுத்தவருக்கு கொள்ளை கூட எழுத்தவருக்கு எல்லை கூட ஒரு பழமையை சொல்லியிருக்காங்க. அந்த கொள்ளில் வந்து அவ்வளோ மருத்துவ குணம், அவ்வளோ நன்மை இருக்குது. இந்த பூசணிக்காய் வந்து அதை விட அதிகமான நன்மைகள் இருக்குது. இந்த பூசணிக்காய் வந்து கூட்டாவோ அல்லது வந்து பொரியலாவோ காரக்குழம்பு சாம்பார் இந்த பூசணிக்காய் ஒரு அல்வா எந்த ரெசிபி செஞ்சாலும் பரவாயில்லைங்க. இந்த பூசணிக்காய் அடிக்கடி சாப்பாட்டில் எடுத்துங்க, உடம்பு எப்பயும் ஆரோக்கியமாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பூசணிக்காயில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது, நீர்ச்சத்து வந்து அதிகமாக நீர்ச்சத்து இருக்குது, ரொம்ப தேவையான உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துமே இந்த பூசணிக்காயில் இருக்குங்க. அதனால் அந்த பூசணிக்காய் வந்து அடிக்கடி வாரத்து பாருங்கள் அதிகமான நீர்ச்சத்து இருக்குது. இந்த இது வந்து க்ளீனாக பேசணி எடுத்துகிட்டு அப்படியே காலையில் குடிச்சிடலாம் வெறும் வயிற்றில், ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படியே குடிச்சிட்டு ரொம்ப நல்லது பாருங்க. இந்த பூசணிக்காய் தண்ணியெலாம் க்ளீனாக வழிகிட்டாச்சு, ஆனால் தண்ணி இருக்குது, நம்ம வேண்ட அளவுக்கு இல்லை தான் வேண்டதோ அவ்வளோ எடுத்துருக்கோம். இப்போ தான் அப்படியே குடிச்சிடலாம், அருமையான டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். அந்த பூசணிக்காய் வந்து ஒயிட் பம்பையில் உள்ள வாட்டர் தான் இது, இது குடிச்சினா அவ்வளோ காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பூசணியை வந்து துருவும்போது அதிகமாக தண்ணீர் நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது. இது வந்து காலையில் ஒரு லாஸ் குடிச்சிடலாம், ரொம்ப நல்ல உடம்பு ஆரோக்கியமான பொருள் இது. அதனால் இந்த பூசணியை வந்து எப்போ பண்ணாலும் இது வந்து காலையில் இந்த தண்ணி க்ளீனாக பேசி எடுத்துகிட்டு க்ளீனாக குடிச்சிருங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு, அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. இல்லை ஏற்கனவே இப்போ இந்த தாளிக்கிறது மசாலா அத்திரி போகிறது எல்லாமே வீடியோ பண்ணியிருந்தா எல்லாம் கேன்சல் ஆகிட்டு இருக்குது, தச்சையெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. இல்லை அதில் அது ஃபஸ்ட்டில் வந்து வானில் வச்சுருங்க, வானில் வச்சுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் ஊற்றுக்கப்புறம் கடுகு போட்டேன், கடுகு போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை, கருவேப்பிலை போடுறதுக்கு ஒரு 50 கிராம் பூண்டு போட்டிருக்கேன், பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் போட்டிருக்கேன், வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தக்காளி போட்டாச்சு, தக்காளி போட்டதுக்கப்புறமா அது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா, கரம் மசாலா 1 ஸ்பூனு, மிளகாய் தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன், வீட்டு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, இதெல்லாம் போட்டு நல்லா க்ளீனாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா உப்பு போட்டாச்சு, உப்பு போட்டதுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா துரி வச்ச பூசணியை வந்து இதில் போட்டுருங்க, போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா வேக வச்சுட்ருக்கேன். இது வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் வேகணும், வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து கொள்ளுப்பருப்பு வந்து சுண்டில் இருக்குது, அது கொஞ்சம் போட போகிறேன். கொள்ளுப்பருப்பு வந்து வேக சரைச்சி வச்சுக்கிட்டு போட போகிறேங்க, லாஸ்ட்டாக பத்தொழி போட போகிறேங்க. இவ்வளோ தாங்க ஒரு டேஸ்ட்டான ஹெல்த்தியான வெண்பூசணி, வெண்பூசணி கூட்டு ரெடி ஆகிட்டே இருக்குது பாருங்க. கொள்ளுப்பருப்பு வந்து சுண்டல் இருக்குது, ஒரு கப் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொள்ளு பருப்பு வந்து க்ளீனாக மிர்ச்சி போட்டு க்ளீனாக வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் ஒரு கப் ஊற்றிக்கலாங்க. இவ்வளோ தாங்க, ஊற்றிட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கிங்க. நீங்கள் கொள்ளு பருப்பு தான் போடணும்னு கிடையாது, தோரம் பருப்பு பாசிப்பயிறு உங்களுக்கு இந்த மூணுலேயும் எது வேணுமோ அது போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா டிக்க நல்லா க்ளீனாக ஆகிடுச்சிங்க. இப்போ இந்த டைமில் வந்து உப்பு காரம் கரெக்டாக இருக்கானு ஒரு மாதிரி செக் பண்ணிங்க, செக் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கொச்சா போதுங்க, லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி போட்டு எடுத்துடலாங்க. ஒரு
வந்து வெயிட் லெஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. கேன்சர் கட்டியும் வராது. இதில் இன்னும் எவ்வளோ மருத்துவம் இருக்குது எல்லாமே சொல்கிறேன் பாருங்கள். எல்லாம் பயன்படுத்த யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து எல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ வந்து லாஸ்ட்டாக உப்பு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு உடனே இதை வந்து ஒரு 5 சூட்டி அரைக்கலாம். புளிச்சு கூட்ட கூட்டு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி சேர்த்தெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கிங்க. கொஞ்சம் க்ளீனாக வெந்துட்டுருக்கு. வந்து டிக்கா தான் செஞ்சுருக்கோம், தண்ணி அதிகமாக சேர்க்கலை, டிக்கா செஞ்சுருக்கோம். இது வந்து நீங்கள் ரைஸுக்கு போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், இட்லி தோசை கூட சாப்பிட்லாங்க. எல்லாத்துக்குமே சூட்டாகவும் கரெக்டாக இருக்கும். நம்ம ஹெல்த்தியான போட்டு ஜோர ரொம்ப சூப்பராக ஜம்பு செஞ்சுருக்கோம். காரம்லாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு காரம் மசாலா எல்லாமே கரெக்டாக போடுங்க, சூப்பரான டேஸ்ட்டுக்கு. நீங்களும் இதே போல் வந்து தென்பூசியை கட் பண்ணி இதே போல் சாப்பிட்டு செஞ்சு பண்ணுங்க, சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள். மீண்டும் நன்றி, வணக்கம் அனைவருக்கும். தேங்க்யூ வாஸ்.